அனைவருக்கும் வணக்கம் பல சந்தர்ப்பங்களில் பலர் நின்று கொண்டே சாப்பிடுகிறார்கள் அமர்ந்து கொண்டு சாப்பிடுவதில்லை பல ஹோட்டல்களில் நின்று கொண்டு சாப்பிடும் பழக்கம் பரவத் தொடங்கிவிட்டது பேருந்து நிலையத்திலும் புகைவண்டி நிலையத்திலும் உள்ள கேன்டீன்களிலும் நின்று கொண்டே சாப்பிடும் பழக்கம் அதிகரித்து விட்டது சாலையோரம் உள்ள ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைகளில் பலர் நின்று கொண்டே சாப்பிடுகின்றனர் திருமணம் போன்ற விழாக்களிலும் பஃபே விருந்தை நின்று கொண்டு சாப்பிடும் பழக்கம் உருவாகிவிட்டது பொதுவாகவே நிற்கும் போது புவியீர்ப்பு விசையின் காரணமாக உடலில் ரத்தம் கீழ் நோக்கி பாயும் நின்று கொண்டே சாப்பிடும்போது உடலின் கீழ்ப்பகுதியில் இருந்து ரத்தம் மேல் நோக்கி செல்வதற்கு சிரமப்படும் இதனால் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் மேலும் இரத்தத்தை மேல் நோக்கி எடுத்து செல்வதற்கு இதயம் சிரமப்படும் இதன் காரணமாக இதயத்தின் செயல்பாடு பாதிக்கப்படும் மேலும் பிட்யூட்டரி சுரப்பியின் செயல்பாடுகளில் சீரற்ற தன்மை ஏற்படும் அது மன அழுத்தத்தை தூண்டும் ஹார்மோன்களின் அளவை அதிகப்படுத்தி மன அழுத்தத்தை கொண்டு வரும் தொடர்ந்து நின்று கொண்டு சாப்பிட்டால் ஹார்மோன்களின் செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உணவின் சுவையை அறியக்கூடிய உறுப்புகளின் உணர் நரம்புகள் பாதிக்கப்படும் நாக்கில் உள்ள சுவை அரும்புகளும் பாதிக்கப்பட்டு உணவின் ருசி தெரியாத நிலை ஏற்பட்டுவிடும் நின்று கொண்டு சாப்பிடும்போது உணவுகள் ஜீரண மண்டலத்திற்குள் செல்லும் வேகம் அதிகரிக்கும் இதனால் அவை நுண் உடைக்கப்படுவது தடுக்கப்படும் இது குடலில் அதிக அழுத்தத்தை உண்டாக்கி ஜீரண பிரச்சனையை உண்டாக்கும் நின்று கொண்டு சாப்பிடும்போது உணவு வேகமாக உள்ளே சென்று விடுவதால் ஒருவர் போதுமான அளவு சாப்பிட்டு விட்டாரா என்று அவருக்கே தெரியாது இதன் விளைவாக அவர் அதிகமாக சாப்பிட நேரிடும் இதனால் அவரது உடல் எடை அதிகரிக்கும் நின்று கொண்டே சாப்பிடும்போது வேகமாக உணவை உண்ண நேரிடும் அதனால் தொடர் விக்கல் ஏற்படலாம் நின்று கொண்டு சாப்பிடுவது உணவு ஜீரணமாவதை முப்பது சதவீதம் அதிகரிக்கும் இதனால் சாப்பிட்ட சில மணி நேரங்களிலேயே மீண்டும் பசி எடுக்க தொடங்கிவிடும் ஜீரணம் விரைவாக ஆகிவிடுவது என்பது மிகவும் ஆபத்தானது ஏனெனில் உணவிலிருந்து சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படுவதற்கு முன் உணவு ஜீரணமாகி விடுவதால் மீதமுள்ள சத்துக்கள் வாயுவாகி உடலில் தங்கிவிடும் இது குடலின் செயல்பாட்டை பாதிக்கும் குறிப்பாக கார்போஹைட்ரேட்ஸ் முழுமையாக ஜீரணமாகாத போது அது குடல் வீக்கத்தை ஏற்படுத்தும் எனவே நின்று கொண்டு சாப்பிடக்கூடாது உட்கார்ந்து தான் சாப்பிட வேண்டும் உட்கார்ந்து சாப்பிடுவது ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதிகமாக சாப்பிடுதல் தவறான நேரங்களில் பசி எடுத்தல் போன்ற பிரச்சனைகள் வராது ஜீரணம் நன்றாக ஆகும் உட்கார்ந்து சாப்பிடும்போது மூளை விரைவிலேயே வயிறு நிறைந்துவிட்ட உணர்வை ஏற்படுத்திவிடும் அதனால் அதிகமாக சாப்பிட தேவையில்லை மேலும் நரம்பு மண்டலம் சீராக இயங்கும் அதனால் உணவில் உள்ள சத்துக்கள் நேரடியாக உடலுக்கு கிடைப்பதுடன் முழுமையாக ஜீரணமாகும் உடல் எடை அதிகமாவது தடுக்கப்படும் உட்கார்ந்து சாப்பிடும்போது கீழ் முதுகு இடுப்பு வயிறு என அனைத்தும் நேராக இருக்கும் இது முதுகு வலியை குறைக்கும் தசைகளை வலுவாக்கும் எனவே நின்று கொண்டே சாப்பிடுவதை தவிர்த்து உட்கார்ந்து சாப்பிட்டால் உடல் நலமும் மன நலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி